நாள் நிரப்பி தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜபத்தை எல்லாம் கேட்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய பாடங்களையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம படித்து வருகிறோம், நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏனால் கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பயங்கரமான நெருக்கத்தின் காலங்களும் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிற ஒரு காலங்களில் இருக்கிறோம். அதனால் தேவனே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை மட்டும் நம்பி இருக்க வேண்டும். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார், ஆமேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது, கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் யோவேல் தீர்க்க தரிசியின் மூலமாக உரைத்தது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த யோவேல் தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசனம் எப்போது நிறைவேறினது என்றால் அப்போஸ்தலர் காலத்திலேயே நிறைவேறிவிட்டது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அவங்க எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அவங்க எல்லாரையும் ஒரு வித்தியாசமாய் பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், ஆமென். அங்க எல்லாரும் ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் இவர்கள் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதுபானத்தினால, அந்த பயங்கரமான மதுபானத்தினால் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம், அபிஷேகத்தை பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கு மட்டும், இன்றைக்கு கூட அபிஷேகத்தை பரியாசம் பண்ணுகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். அறியாமையினாலே அபிஷேகத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒருவன் அறிந்து கொண்டால் யாரும் பரியாசம் பண்ண மாட்டார்கள். இன்றைக்கும் பரியாசம் பண்ணுகிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களில். அவங்களுக்கு இந்த உபதேசம் தெரியாததுனால அல்லது அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு இல்லாததுனால அவங்க இந்த பற்பல பாஷைகளை பேசி ஜெபிக்கிறதை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தின் நடுவில் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று நீங்கள் நினைக்கிறபடி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை 15 வசனத்தை பாருங்கள். நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அப்போஸ்தலர்கள் காலத்தில் அபிஷேகம் இறங்கி விட்டது, அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டது. அப்போ யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் காலம் அது எப்போது என்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அது 1வது நூற்றாண்டில் பரிசுத்தாவியானவர் சபையில் ஊற்றப்பட்டு விட்டார். அப்போ 1வது நூற்றாண்டில் அவர் சொல்லுகிறார், 16 வசனத்தை பாருங்கள். 16:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. யோவேல் 2 அதிகாரத்தில் 28, 29, 30 வசனங்களில் சொன்னது இங்கு நடந்தேறுகிறது, இது நடந்து விட்டது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த தீர்க்க தரிசனத்திற்கு இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். அப்போ நம்ம இந்த நாட்கள் கடைசி காலம், கடைசி காலம்னு சொல்கிறோம். ஆனால் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த கடைசி காலம் 1வது நூற்றாண்டிலேயே துவங்கி விட்டது என்று பேதுரு சொல்லுகிறார். அப்போ இந்த 21வது நூற்றாண்டில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ வேத வசனம் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த அப்படிப்பட்ட வல்லமையான வசனத்தின்படி பார்த்தால், அதாவது கடைசி காலம் வந்து 1வது நூற்றாண்டிலேயே துவங்கி விட்டது. அப்போ இந்த கடைசி காலம் என்று சொல்கிறதை விட கடைசி மணி நேரங்கள், கடைசி மணி நேரங்கள் என்று சொல்கிறதை விட இயேசுவின் வருகையின் விளிம்பில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்.
அல்லாவிட்டால் 11 மணி வேளையில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அது சரியான வார்த்தை என்று நான் நினைக்கிறேன். அப்போ இந்த நாட்களில் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ ஆவியானவரை நீங்கள் நல்ல பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தால் அந்நிய பாஷைகளை மட்டும் பேசுவாங்க அப்படி அல்ல. ஆமேன். இந்த ஏன் நான் இந்த பொது வழியில் இந்த சத்தியத்தை பேசுகிறேன், ஏராளமான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தரால் எழுப்பப்பட வேண்டும், ஏராளமான தேவ பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஏராளமான தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அரணாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் இந்த அபிஷேகத்தை தேவன் ஊற்றப்பட வேண்டும். உங்கள் வீடு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு இந்த ஆன்லைனில் பேசி கொண்டு வருகிறேன். அப்போது இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் வேதத்தை திறந்து அப்போஸ்தலர் 4:31 நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துல இந்த வசனத்தில் 2 ஆசீர்வாதங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் முழுவதும் அசையத்தக்கதாக ஆவியானவர் அவர்களை பலமாக நிரப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் தனித்து ஜெபம் பண்ணும்போது ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதலை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 வேதம் சொல்லுகிறது அவர்கள் கூடியிருந்த இடமானது அசைய ஆரம்பித்து விட்டது. அது ஒரு அசையா ஷேக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை அந்த இடத்தில் இறங்கி வந்தது. காரணம், அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால ஆண்டவர் நிரப்பி விட்டுட்டாரு. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த அபிஷேகம் என்று சகோதரன் பேசுகிறாரே, இந்த வசனத்தில் இது எழுதி இருக்கிறது, இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஆல் நைட் ப்ரேயரில் நான் பரிசுத்தாவியானவரை பற்றி பேசும்போது, கடைசியில் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும்போது அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதாக சாட்சி சொன்னாங்க. நேற்று அந்த சாட்சி வாசிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு தான் மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே வருமானால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஒரு கிருபையின் நாட்கள், நிரப்பப்பட வேண்டிய நாட்கள். அந்த வசனத்தை பாருங்கள், நாம் வாசித்த அந்த 31 அவர்கள் கூடியிருந்த இடத்தும் முழுவதும் ஜெபம் பண்ணின போது, அந்த வசனம் தோங்குது பாருங்கள், ஜெபிக்கும் போது. இப்போ உங்கள் வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மாற்றம் உங்கள் ஜெபத்தில் வரணும். உங்கள் ஜெபத்தில் வந்து ஒரு மாற்றம் வரல, ஒரு அசையும் இல்லை, ஒரு மாற்றங்கள் நடக்கலை அப்படின்னா உங்களுக்குள் ஒரு அக்கினி வேணும். உங்களுக்குள் தேவனுடைய வல்லமையான ஒரு ஆயுதம் இருக்கணும். அப்போது தான் அந்த இடம் அசையும். இல்லை, இந்த வசனங்கள்லாம் அதெல்லாம் அந்த நாட்கள்லே முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் அது உங்களுடைய விசுவாசத்தின்படியே அது அப்படி ஆயிரும். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி கருத்தாக ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், என்னை நீங்கள் ஆவியினாலே நடத்தணும், என் ஆவியினாலே நான் நிரப்பப்படணும், உங்களுடைய ஆண்டவரை நான் ஜெபிக்கும் போது, நல்ல கவனிங்க, எப்போது அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள், ஜெபம் பண்ணின போது நிரப்பப்படுகிறார்கள். ஜெபம் பண்ணின போது அந்த இடம் அசைகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்கள் இடத்துல ஆவியானவர் இறங்கி வரணும்.
உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போராட்டம், சண்டை, உங்களுக்குள்ளே இருக்கிற பலவிதமான நெருக்கடிகளை என் ஆண்டவர் மாற்றும்படி தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. கரம் உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லிடுங்க. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே இந்த வல்லமை போதாது. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் என் மடியிலேயே திரும்பி வருவது போல இருக்குது. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் பரலோகத்துக்கு எட்டுனது போல இல்லை. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தில் ஒரு பதில் வர மாட்டேங்குது. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் அல்லது ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன், என் ஜெபத்தில் எனக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணின போது நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது நிரப்பப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கேப்பம்ம வாயை திறந்து, நான் ஜெபிக்கும் போது என்னை நிரப்புன ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது என்னை நிரப்புன ஆண்டவரே. சாந்தாலா பௌர்யாகாலா பௌராபா. ஜெபிங்களாமா? ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எனக்கு நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை தாரும். ஆவியானவர் என்னை தொடுகிறத ஃபீல் பண்ணுறேன். நான் ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு பிரசன்னம் வருதை ஃபீல் பண்ணுறேன். அவ்வளவுதான். என் பாத்திரம் நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரப்பப்படணும். என் பாத்திரம் நிரம்பி வழியன ஆண்டவரே. காலியாய் கிடக்கிற, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் காலியாய் கிடக்கிற என் பாத்திரத்தை என் ஆண்டவரே நீங்கள் ஒருத்தர் தான்ப்பா நிரப்ப முடியும். நீங்கள் ஒருத்தர் தான்ப்பா நிரப்ப முடியும். இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆண்டவரே காலியாக இருக்கிற, வெறுமையாக இருக்கிற என்னுடைய உள்ளான மனுஷனை என் ஆண்டவர் நிரப்பணும். ஆமென். வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே வெறுமையாக இருக்கிற என் பாத்திரத்தை நீங்கள் தான்ப்பா என்னை நிரப்பணும் ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. அப்போஸ்தலர் 4:3 நீங்கள், ஆமென், நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க வாயை திறந்து. 4:3 ஆண்டவரே ஸ்தோத்திரம். 4:31 4:31 ஆண்டவரே நான் பிடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபம் பண்ணின போது கூடி இருக்கிற இடம் அசைந்தது. ஆண்டவரே ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவரே எனக்கு அந்த நிரப்பப்படுதலை தாரும். நிரப்பும், என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்னை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாரையும் கூட சேர்ந்து என்னை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீர் கேட்டு நீர் பதில் அளிக்கிறபடியால் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலியான ஆமே பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரப்பணுமே நான் நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரப்பணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரப்பணுமே நான் நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரப்பணுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்க அப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்க அப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்க அப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்க அப்பா
நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த நிரப்பப்படுதல் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா நீங்க நினைக்க கூடாது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான், உலக ஆசீர்வாதம்லாம் பிரதர் பேசலை, உலக பணம் பொருள் அந்தஸ்து இதெல்லாம் பேசலை நினைக்காதீங்க. அபிஷேகம் என்ற ஒரு வல்லமை, அபிஷேகமாகிய காற்று உங்க மேல ஊற்ற, அந்த நதியாகிய வல்லமை உங்க மேல ஊற்ற ஆரம்பித்த உடனேயே உங்களை அறியாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே வரும், உங்களை அறியாத ஒரு மன மகிழ்ச்சி உங்களை நிரப்பிடும், உங்களை அறியாத ஒரு விடுதலையும் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆமேன். அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப படித்து பாருங்கள். அவர்கள் கூடி ஜபம், அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. சரியா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை, தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய வசனத்தை அவங்க பேசும்போது அவங்க தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தைரியமாய் சொன்னார்கள். என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அபிஷேகம் ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி பெற்றவங்க மட்டும் சொல்ல மாட்டேன், அபிஷேகத்தை பெற்று அனுதினமும் ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுகிற அந்த அனுபவம் உள்ளவங்க அவங்கள அறியாமல் ஒரு தைரியசாலிகளாக இருப்பாங்க. பிசாசை குறித்து பயப்பட மாட்டாங்க. பில்லிச்சூனிய கட்டுகள், மாந்திரிக வலிமையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எதிர் வல்லமைகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அவங்க பின்னடைய மாட்டாங்க. எப்படி காட்டில் சிங்கம் பின்னடையாமல் இருக்கிறதோ அதுபோல் அபிஷேகத்தில் அனுதினமும் நிரப்பப்படுறவங்களுக்குள்ள தங்களை அறியாத ஒரு தைரியம் வந்துடும். தங்களை அறியாத ஒரு தைரியமாக பேசுவாங்க. அவங்க பேசும்போதே தெரியும் அவங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்துன்னு. சில விசுவாசிகள் விசுவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிளை படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த போல்ட்னஸ் இல்லை, அந்த தைரியமாய் சந்திக்க வேண்டிய அந்த திறன் அநேகருக்குள்ளே வரல. காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம நிரம்பி இருக்கிறோமான்னு பார்க்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட அந்த வசனத்தில் பாருங்கள், அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாக பேசினார்கள். தைரியசாலிகளாக மாறிட்டாங்க. யார் இவங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யார் இவங்க? இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்க வந்தபோது எல்லாரும் ஓடிப்போன ஒரு ஆட்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, யூதாஸ் வந்தபோது இவங்கெல்லாம் அடித்து பரண்டு ஓடுனாங்க. இந்த பேதுரு இருக்கிறாரே, அவர் வந்து தூரத்திலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு ஆள். மற்ற சீடர்கள்லாம் ஒன்றுன்னு சொல்லாமல் சத்தங்காட்டம் ஓடிட்டாங்க. ஆனால் அந்த இப்போ பார்த்தா எல்லாம் தைரியமாக இருக்கிறாங்க, எல்லோரும் ஆவியில் நிரம்புகிறாங்க. இது எப்படி முடிந்தது? ஒரு காலத்தில் இயேசுவை அறியேன், அவரை பற்றி தெரியாது என்று சொன்னவர் தானே இவர். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு முறைக்கு மூன்று முறை மறுதளித்தார் என்று இந்த பேதுருவை பற்றி பைபிளை வாசிக்கிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்துக்கு வந்த தோமா யார்? இல்லை நான் நம்ப மாட்டேன், அவருடைய உயிர் தெழுதல் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நானே என் கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னவர் தானே இந்த தோமா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சீடர் இன்னும் அந்த சீடர்கள் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் நம்மில் பெரியவன், யார் நம்முடைய யூனியன் லீடரு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க தேவனுடைய பிள்ளைகளை. இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அபிஷேகம் வந்த உடனே அவங்க நிரப்பப்பட்ட உடனே, அந்த நிரப்பப்பட்ட அனுபவம் வந்த உடனே அவங்க தைரியமாய் வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க, தைரியமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே எனக்கு ஒரு தைரியம் இல்லை, பிரச்சனைகளை சந்திக்க எனக்கு தைரியம் இல்லை, போராட்டங்களை சந்திக்க எனக்கு ஒரு தைரியம் இல்லை, ஆண்டவர் பயமாக இருக்குது, என்னை அறியாத ஒரு பயம் எனக்குள்ளே வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே,
பயம். நான் போன ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூட்டத்தில் நடத்தும் போது ஒருத்தருக்கு ஒரு குடும்பம் சந்தித்த போது, ஐயா எனக்கும் பயமாக இருக்குது, என் மகள் சொல்கிறேன் அவளுக்கு ஒரு பயம் இருக்குது, தன்னை அறியாத ஒரு பயத்தின் ஆவி. பயம் நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும்போது உங்களுக்குள்ளே உங்களுடைய அபிஷேகம் பலவீனமாக இருக்குன்ற அர்த்தம். உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டணும், உங்கள் அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண உங்களை அறியாத ஒரு தைரியம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடும். அந்த தைரியம் உங்களுக்குள்ளே வந்துட்டுனாலே கர்த்தருடைய வார்த்தையை பேசணுங்கிற எண்ணம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுங்கிற எண்ணத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தர ஆரம்பித்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்தா, படிப்பை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, வரும் நாட்களை குறித்தா, வரும் காலங்களை குறித்தா? உங்களை அறியாத ஒரு பயம், எனக்கு ஒரு எனக்கு தைரியமாகவே ஃபேஸ் பண்ண முடியல, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல என்ற ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்படுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்தாவிக்குள்ளாக நிரம்புங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நிரப்பப்படுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பற்பல பாஷைகளை பேசுங்க. அந்த கிருபை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபையினால் என்னை நிரப்புங்க, அந்த வல்லமையினால் என்னை நிரப்புங்க, எனக்கு அந்த கிருபை வேணுமாண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேணுமாண்டவரே, எனக்கு அந்த கிருபையினால் என்னை நிரப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் எனக்கு அந்த தைரியத்தை தரணும் ஆண்டவரே. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சத்துருவை குறித்தா பயம், போராட்டங்களை குறித்தா பயம், வியாதிகள் வந்துருமோ என்ற ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், வேலையை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ஒரு கன்ஃபியூஷன். பயம் வரும்போது ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்னால் நிறைய போராட்டங்களை என்னால் எதிர்கொள்ள முடியலை, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த காலத்தில் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு புது பலனை நீர் தரணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய ஆவியை மேலே இறங்கி வரணும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி கேட்போம், வாயை திறந்து கேட்போம், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரு தைரியம், தைரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமாம் ஆண்டவரே, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தைரியம், போராட்டங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய தைரியம். ஆமேன். உபத்திரவங்களை ஆண்டவரே சகித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு தைரியத்தை என் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே தைரியம் இல்லாமல் ஆண்டவரே நடுங்கி கொண்டிருக்கிற மக்களை தைரியப்படுத்தும். பணத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஐயோ இந்த கடன் வந்து விட்டதே, நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த வீட்டுக்குள்ளே இப்படி போராடுகிறத பிசாசு, நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று பயந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். புருஷனை குறித்த பயம், முரட்டுத்தனமானவன், குடிகாரன், ஆண்டவரே எப்படி சமாளிக்க போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா தைரியப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவனே இது உமக்கு லேசான காரியம், சொல்லுங்க தேவனே எனக்கு ஒரு புதிய பலனை நீ தரப்போகிறீர் ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஆமா ஆண்டவரே, நான் மேற்கொள்வேன், சொல்லுங்க நான் மேற்கொள்வேன், எனக்கு போராட்டம் வந்தாலும் நான் மேற்கொள்வேன், எனக்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறீர். ஆவியானவரே எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமா ஆண்டவரே, அந்த லைவ் சாட்டில் இப்போ என்னென்ன மெசேஜஸை நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருந்தீங்க, என்னென்ன ஜப குறிப்புகளை அனுப்பிக்கிட்டு இருந்தீங்க, என்னென்ன போராட்டங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்களே அந்த ஃபோனை அப்படி வச்சுட்டு ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமென், ஆமா ஆண்டவரே, என் பிரச்சனையை விட இயேசு பெரியவர், என் நெருக்கத்தை விட இயேசு பெரியவர், என் நிந்தை அவமானங்களை விட இயேசு பெரியவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்,
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த நெருக்கங்களை மாற்றி அமைக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. வாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, வாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? தேங்க்யூ லார்ட். ஆமென். தகத்திடவே சத்திய ஆவியை தந்திடுவே, சத்துரு சேனை தகத்திடவே சத்திய ஆவியை தந்திடுவே, சர்வத்தை எடுக்க தேர்களை நிற்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே, சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மீதிக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே, அபிஷேகியும் தேவ அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும், சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும், அபிஷேகியும் தேவ அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும், சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களை உங்களோடு பேசிக்கொண்டே வருகிறேன். அப்போஸ்தலர் 4 கர்த்தருடைய பிள்ளைகளை 31 படித்தோம். 32 பாருங்கள். 32 வாசிக்கலாம். 32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், திரளான கூட்டத்தார், ஒரே இருதயம், ஒரே மனமும் உள்ளவர்களாய், ஒரே மனதும் உடையவர்களாயிருந்தார்கள். இன்னொரு முறை வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். போதும், இந்த அபிஷேகத்துல நிரப்பப்பட நிரப்பப்பட உங்க வீட்டுல கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஒரே இருதயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, இப்ப எனக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரே இருதயம் என்பது ஒரு மனப்பாட்டை குறிக்கும். ஒரே இருதயம், நிறைய பேர் என்ன பேசுறான்னு புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குதுன்னா அவங்க உள்ளத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு நம்ம இருக்கணும். அந்த ஒரு மனப்பாட்டின் ஆவி பிசாசு கெடுத்துட்டானா, உங்கள் வீட்டில் பணம் இருந்தாலும், சாப்பாடு இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், இல்லையா, உங்கள் வீட்டில் எல்லாமே இருந்தாலுமே, நீங்கள் நல்ல பொசிஷனில் வேலை பார்த்தாலும், அந்த ஒருமனப்பாடு இல்லாத இடங்களில் அது ஒரு நரகம் போல் இருக்கிறது. வீடுகள் வெளியே பார்க்கறதுக்கு நான் படிச்சிருக்கிறேன், அப்புறம் நான் நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன் அப்படி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நிறைய இடங்களில். காரணம், ஒருமனப்பாட்டின் ஆவி இல்லை. இந்த வசனத்தை பாருங்கள், விசுவாசிகளுக்குள்ள அவர்களுக்குள்ளே ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். ஒரே இருதயம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் சோல், ஒரே இருதயம் ஒரே ஆத்துமா. அப்படின்னா அப்படி எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நம்ம அதை செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கை நடத்துகிற ஒரு ஆசீர்வாதம் இது. அபிஷேகத்தில் இருக்குது. இந்த அபிஷேகத்தை ஆவியானவர் தான் இதை கொடுக்க முடியும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் சொன்னது தான் செய்யணும், அவங்க மைண்டில் ஒன்று சொல்லும்போது அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு நிறைய பேருக்குள்ள நிறைய இப்படி போராட்டங்கள் வருது. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும், உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய காருண்யத்தினால் என்னை நிரப்பும் என்று நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவார், ஒரே மனதை கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஒரே இருதயம். கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணத்தினன்று ஆமென் திருமணத்தை நடத்துகிற தேவ மனிதர் சொல்வார்கள், இனி நீங்கள் இரண்டு பேரும் இருவர் அல்ல ஒருவராய் இருக்கிறார்கள், ஒரே இருதய உடையவராய் இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு நிறைய போராட்டங்களை நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம். காரணம், அந்த இருதயம் வேறுபட்டு இருக்கிறது. இருதயத்தில் இருக்க நான் சொல்கிறதான் சரி, நான் பேசுகிறதான் சரி, நான் எடுத்த முடிவு சரி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது. இப்போ ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஒரே இருதயம், ஒரே மனது. ஆமென். ஒரே இருதயம், ஒரு ஹார்ட், ஒன் சோல் என்ற ஒரு மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் மைண்டு. ஆமென். சிந்தையில் ஒரு சிந்தையத்தில் ஒரு மனப்பாடு, சிந்தையத்தில் ஒரு மனப்பாடு ரொம்ப முக்கியம், மைண்டில் ஒரு மனப்பாடு. இயேசுவின் நாமத்தினால நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தர நேரத்தில் உம்மை நம்பி உம்மை சார்ந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, உம்மை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறோம். எல்லா ஜெபமண்டலமும் எழும்பி நின்று ஆமென் முடிக்க போகிறோம் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும், எனக்கும் என் கணவனுக்கும் இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், இடையிலே போராடுகிற பிரிவினை ஆவிகள் எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம், எங்களுக்கு என் மகனுக்கு இடையில நல்ல ஒரு புரிதல் வரட்டும், எனக்கு என் மகளுக்கு இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், எங்களுக்கு எங்களுடைய பிரதர்ஸுக்கு இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீடு ஒரு சமாதான தாபரமாக இருக்கட்டும், எங்கள் வீடு ஒரு சமாதான தாபரமாக இருக்கட்டும். ஜெபமண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கேட்கிறோம். தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். எங்கள் ஜெபத்துக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரே இருதயத்தை எங்களுக்கு தாரும், ஒரே மனதை தாரும். அப்படின்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ. சந்தோஷத்தை சாத்தான் திருட முடியாது, ஆனால் இன்றைக்கு சாத்தான் சந்தோஷத்தை திருடி இருக்கிறான், சமாதானத்தை திருடி இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ளே ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளை இடும்படி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். எல்லார் வாயை திறந்து வலது கரத்தை உயர்த்தி ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கு விடுதலை உண்டு. ஆமாண்டவர், 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். நாமத்தினால எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரே இருதயத்தை தாரும், ஒரே இருதயத்தை தாரும். ஜபத்தை கேளு, ஜபத்தை கேளு. ஆமாண்டவரே, தானியேல் காலத்தில் தானியேல் சொன்னது போல ஆண்டவரே கேளும், ஆண்டவரே எங்கள் கிரியைகளை, எங்கள் அசுத்த துர்க்கிரியைகளை மன்னியோ. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியோ. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே, ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே சபௌரியாந்தர பௌதராந்தர பௌரமாந்தரா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சாயந்தர நேரத்தில் அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள், ஒன்று ஆண்டவரே கூடி இருக்கிற இடம் அசைகிறது, இரண்டு ஆண்டவரே ஆவியினாலே நிரப்பப்படுதல், மூன்று வேத வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு நல்ல தைரியம் என்ற ஒரு ஆசீர்வாதம், நான்கு ஒரே இருதயம், ஐந்து ஒரே மனது. இந்த 5 ஆசீர்வாதங்களை தேவனே இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த செய்தியை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோப்பா அவர்கள் எல்லார் மேலே இந்த கிருபை வந்து இறங்குவதாக, இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டீர், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து விட்டீர். உமக்கு நன்றி சொல்லி உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த இன்னைக்கு நான் பேசின வசனம் அப்போஸ்தல 4 கர்த்தருடைய பிள்ளைகளே 31-32 ரெண்டு வசனங்களை தான் உங்களோடு கூட கிட்டத்தட்ட 40 நான் பேசியிருக்கிறேன். ப்ரைஸ் காட். இந்த ரெண்டு வசனங்களில் கிட்டத்தட்ட 4-5 உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். திரும்ப ஒருக்க மெடிடேட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒருவேளை வேலைக்கு போயிட்டு வந்து லேட்டாக பார்க்குற தேவ ஜனங்கள் இருப்பீங்க, அவங்க நல்லா கேட்டு கத்தருக்குள்ளே பலப்படுங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்களால் நிச்சயம் நிரப்பிடுவார். அப்புறம் எங்களை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையை நடத்தணும். இந்த வாரத்தில் நாங்கள் யார் யாரை சந்திக்கிறோம், யார் யாருக்கு இயேசப்பா பற்றி சொல்கிறோம், எல்லாவற்றிலும் தேவக்கரம் கூட இருக்கணும். வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு முன்னக்கூட்டியே நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் ஞாபகமாக கனெக்ட் பண்ண முடியும், கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும். சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.